ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் 12/11/2018 திங்கட்கிழமையில இருந்து 16/12/2018 வெள்ளிக்கிழமை வரைக்கும் பங்குச்சந்தை எப்படி இருக்கும், ஸோ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற ஓபன் டீம் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் உங்களை சேனல் பேஜ்குள்ள கொண்டு வரும். சேனல் பேஜ்ல இருக்கிற இந்த ஓபன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க மொபைல்ல பாக்குறீங்கன்னா, அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓபன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமா உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாரம் பங்கு சந்தையில நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் வந்து அமெரிக்க வட்டி விகித முடிவுகள் வந்து சந்தையின் திசையை ஓரளவுக்கு மாற்றலாம் அப்படின்னும், தற்போதைய டெக்னிக்கல் சூழ்நிலையில 10,450 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா 10,640 இருந்து 10,740 அப்படிங்கிற லெவல் வர சென்று திரும்பலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் இறக்கம் வந்துச்சுன்னா 10,430 இருந்து 10,375 போன்ற லெவல்ல சிறியது ஒரு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10,477 அப்புறம் 10,619 அப்படிங்கிற லெவல்களை தொட்ட நிஃப்டி வார இறுதியில வாராந்திர ரீதியா 32 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மீண்டும் நிஃப்டி 10,580 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஏற்றம் தொடர வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் டெக்னிக்கலா சொல்றாங்க. ஸோ இந்த ஏற்றம் தொடர்ந்தாலுமே 10,650 இருந்து 10,700 அப்படிங்கிற லெவல்ல இருக்கும் ரெசிடென்ஸ்களினால் கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்கு. மாறாக சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா 10,500 10,420 அப்படிங்கிற லெவல் வரை சென்று திரும்ப வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத நாம கவனிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10,558 அப்படிங்கிற லெவல்ல பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 10,619 ஹையை தொட்டு 10,477 வரைக்கும் லோ போயிட்டு அகெயின் 10,585 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறத நாம இந்த சார்ட்ல பாக்குறோம். ஸோ வரும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளிவர இருக்கு அப்படிங்கிறத நாம கம்பல்சரி மனசுல வச்சுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை வெள்ளிக்கிழமை முடிஞ்ச ட்ரேடிங்கை வச்சு ஒரு கிரீன் கேண்டில் தான் இது வரைக்கும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் நாம கவனிக்கலாம். ஸோ செய்தி நிகழ்வு சந்தையின் போக்கை நிச்சயமா நிர்ணயிக்குது. அதை நம்ம ரீசன்ட் டேஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வியாபாரத்தின் அளவை வந்து கணிசமா நம்ம குறைச்சிட்டு செய்திகள் மற்றும் நிகழ்வுகள் மீது கவனம் செஞ்சு நம்ம வியாபாரம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த வாரம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் சேஃபாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஷார்ட் சைஸ் அப்புறம் ஓவர் நைட் வியாபாரத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டிய காலம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. வரும் வாரத்தில் வர இருக்கிற வெளிவர டேட்டா ஒவ்வொன்றையும் நம்ம அன்னன்னைக்கு வீடியோஸ்லையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வாரம் விலை மற்றும் வால்யூம் டேட்டா அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்குகள். ஸோ விலைகள் மற்றும் வால்யூம்களை பேஸ் பண்ணி போன வாரம் 9/11/2018 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்த வியாபாரத்தோட இறுதியில் இருந்த நிலையை வச்சு கணிச்சிருக்கிற ஸ்டாக்ஸுங்களை தான் பார்க்க போகிறோம். கடந்த 5 நாளாக ட்ரேடிங்கை வச்சு வரும் வாரத்திற்கு கவனிக்க உகந்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, மேரிகோ, ஹெச்டிஎஃப்சி, ஜிஎஸ்பிஎல், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அத்தானி கிரீன், ஜமுனா ஆட்டோ, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், JSW எனர்ஜி, சின்டெக்ஸ், உஷாமார்ட், நோசில், எல்டி, ஹிண்டால்கோ, ட்ரிடென்ட், அப்புறம் எஃப் கன்சியூமர், காஜா ரைசர், HSCL, IOLCP, அதுக்கப்புறம் UPL அண்ட் கிளன்மார்க். அடுத்தது நாம கவனிக்க வேண்டியது ரிலேட்டிவ் மொமெண்டம். ஸோ இந்த ஸ்டடிஸ் என்ற அளவீட்டில் பார்த்தால் இந்த பங்குகளை நம்ம ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர், காஜா ரைசர், கிளன்மார்க், யூபிஎல், எஸ்ஆர்டி, அப்புறம் SRT RN ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் யூபிஎல், PFC, நோசில், கான்கார், ஸ்ட்ரெக்ச், JSW எனர்ஜி, GSPL, IOLCP, JK பேப்பர், எஃப் கன்சியூமர், உஷாமார்ட், அதுக்கப்புறம் எல்டி. அடுத்தது ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, எம்ஃபேசிஸ், சிப்லா, கெயில், கிரீன் பிளை,
அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வால்யூமும் விலையும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது எஃப் கன்சியூமர், JSW எனர்ஜி, PFC அப்புறம் உஷா மார்ட். ஸோ டெக்னிக்கல் அனலைசஸில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து ஃபஸ்ட்டு புல்லிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக் வந்து ஜூப்ளி ஃபுட், கோட்டாக் பேங்க், ஹெக்ஸாவேர். பியரிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த பங்குகள் வந்து சிட்டி யூனியன் பேங்க், NIT, டெக்கு. அடுத்தது RSI அப்புறம் EMA புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ஹின் பெட்ரோ, IOC, கனரா பேங்க், ஆர் பவர், BHEL, பால்ரம் சினி, அடுத்து வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், வேர்ல்டாஸ், சன் டிவி, ஜூப்ளி ஃபுட், ட்ரிவேணி, அரவிந்த், லூபின், பஜாஜ் ஃபினான்ஸ், இதுக்கப்புறமா வந்து உஜ்ஜீவன். RSI அப்புறம் EMA பியரிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது அசோக் லீலாண்ட், இந்தியன் பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபி, பாரதி ஏர்டெல், ஹிண்டால்கோ, மதர் சுமி, டாடா ஸ்டீல், கெயில், JSW ஸ்டீல், HDFC பேங்க், எஸ்கார்ட்ஸ், ஃபோர்டிஸ், KPIT, ஹேவல்ஸ், அதுக்கப்புறமா ICICI பொட்டன்ஷியல் லைஃப். வாங்கி விற்பதற்கான டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கும் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்ட்ராடே ட்ரேட், டெக்னிக்கலாக லெவல்ஸ் கொடுக்குற இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஹின் பெட்ரோ, RC லிமிடெட், IDFC பேங்க், IDBI, சன் ஃபார்மா, BPCL, இன்ஃப்ராடெல், ஸ்டார், அத்தானி போர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து உஷா மார்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டாக்ஸ், இதெல்லாம் நீங்கள் வாரம் வாரம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் இதெல்லாம் கவனித்து உங்களுக்கு அது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்குங்களை உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் என்னோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதில் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ கூட எனக்கு தெரியப்படுத்தலாம். உங்களோட ஒவ்வொரு கருத்தும் தான் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் வீக். நன்றி.